நண்பர்களே, ஸோ ஹாய் கேஸ், நான் உங்கள் சுரேந்தர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னடா பார்த்தோம்னா, அதாவது நிறைய பேருங்க எக்கச்சக்கமாக நான் அந்த சேனல் ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பேர் கிடைக்கிறீங்க. ப்ரோ, உன்னோட ஃபேஸ்டிவல் காட்டுக்கோ, உன்னோட மூஞ்சி எப்படி தாண்டா இருக்கும் சனியே, ஃபேஸ்டிவலில் காட்டுறா உங்கள் மூஞ்சை பார்த்துருண்டா நிறையா பேர் கேட்டீங்க. ஸோ அதாவதுங்க, என்னோடய ஃபேஸ்டிவல் கேட்ட எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபேஸ்டிவல்லாம் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இந்த இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி பண்ணலாட்டி சரிங்க, அந்த மாதிரி ஒரு இறுக்கமான வீடியோவாக இருக்குது இந்த வீடியோ. ஸோ என் மூஞ்சை பார்க்க போகிறீங்களா, கண்டிப்பாக கொஞ்சம் மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுட்டு வீடியோ பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் நண்பர்களே, ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? சரி வாங்க, இஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். டே, ஏன்டா இந்த திடீர் முடிவு உனக்கு ஃபேஸ்டிவெல்லாம் ஏன்டா காட்ட போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோ வரவே வராதுங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க. சரி முடிஞ்சு, அவ்வளோ அந்த விஷயத்தெல்லாம் பேச வேணாம், விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மூஞ்சை, இந்த மாதிரி ஒரு முகரக்கட்டை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, நான் நம்பால் பையடா நம்பாள்ரா அப்படின்னு வந்து கொஞ்சம் பேசுங்க, சரிங்களா? இந்த மாதிரி யாராச்சும் ஒரு மூஞ்சி பைத்தியத்தை பார்த்தீங்கன்னா நானாக தாங்க இருப்பேன், கண்டிப்பாக வந்து பேசுங்க, ஜாலியாக பேசலாம். ஓகே, ஸோ பேச காட்டிடலாமா? எப்படிங்க அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. 3, 2, 1, 0. தலைவர் வேணாங்க, இது நல்லா இல்லை, இன்னொரு ட்ரை பண்ணுவோம். 3, 2, 1, 0. தலைவர் ஏய், சீராங்க என்னோடய ஃபேஸ் போதுமாங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஆசைப்பட்டேன் அந்த ஒரு ஃபேஸ் வேலைங்க, இந்த மாதிரி ஒரு பைத்தியகார மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, ஸோ இதான் என்னோடய ஃபேஸ் வேல், இப்படி தான் நான் இருப்பேன், இந்த பைத்திய மாதிரி தான் நான் இருப்பேன். ஓகே, ஸோ கைஸ், ரொம்பவே சங்கட சூழ்நிலை. ஸோ போதுமாங்க, இதாங்க என்னோடய ஃபேஸ். ஓகே, ஸோ சந்தோஷமாக சிரிங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னும் நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஸோ என்னோடய யூடியூப் சேனல் இது வரைக்கும் நான் 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து இன்றைக்கி 4000, அதாவது 4K சப்ஸ்கிரைபர் வரைக்கும் எப்படி என்னோடய யூடியூப் சேனல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் பேசிடுவோம், சரிங்களா? டேய், என்னடா ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி சீன் போட்டுக்கிறீங்க, யூடியூப்லாம் பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சாதிச்ச மாதிரி தான் பேசணுங்க, இல்லை அதுலேருந்து குட்டிச்சவர் அப்படின்னாலும் பேசுகிறோம், சரிங்களா? அது ஒரு விஷயத்துலேருந்து உருப்பிடாமல் அப்படி போனால் கண்டிப்பாக பேசலாங்க, சரிங்களா? யூடியூப் பற்றி நீ பேச போகிறேன். அதாவது நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்குன்னு யாருமே இல்லைங்க, நானே தான் தம்ப்நெயில் எடிட் பண்ணணும், நானே தான் வீடியோ போடணும், நானே தான் லைவ் பண்ணணும், லைவ் நான் தான் போடணும், அது அரசியம், எல்லாமே நான் தாங்க பண்ணணும், சரிங்களா? எல்லா வீடியோ எடிட்லேருந்து வீடியோ பேசுனது தம்ப்நெயில்லேருந்து எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணுவேன். என் சேனலுக்குன்னு ஒரு இன்னொரு ஆள் இல்லை, யாருமே எனக்கு துணைக்கே இல்லைங்க, சரிங்களா? என்ன கஷ்டமாக இருந்தாலும் நானே தான் தாங்கணும். சேனல் அப்போ 100 அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நான் தான் சிரிக்கணும், 10,000 ப்ளஸ் ஆனாலும் நான் தான், அது என்ன அப்படிதான், அது எப்படின்னா எல்லாமே நான் தாங்க எல்லாத்தையுமே பொறுத்துக்கணும் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இந்த யூடியூப்பில் இது வரைக்கும் நான் எப்படி பயணித்தேன்னா தனியாக நான் மட்டும்தாங்க பயணித்தேன், சரிங்களா? சோலோவாக தான் இந்த யூடியூப் இன்ன வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சேனலை பற்றி சொல்லணும்னா ஒன்றுமே இல்லைங்க, சேனல் ஆரம்பித்தேன் வெறியாக வந்துச்சு, சப்ஸ்கிரைபரே ஏறல, யா ஏன்டா இந்த கருமை கண்டாகனு தோணுச்சு. ஸோ அப்படி தான் எல்லாருக்குமே தோணும், சப்ஸ்கிரைபர்லாம் ஏறலைனா அந்த மாதிரி எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு, சேனல் சப்ஸ்கிரைபர் சுத்தமாகவே ப்ளஸ் ஆகலை, ஏன்டா விட்டுட்டு போயிடலாம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்டிங்னா ஷேர் பண்ணால் மட்டும்தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரீச் பண்ணலாம், ஓகேவா? அவங்களாலாம் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நான் ஷேர் பண்ணேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் நான் ஷேர் மட்டும்தாங்க பண்ணேன், எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தீபாவளி வீடியோ ஒன்று போட்டேங்க, அந்த யூஎம்பி ரிவ்யூன்னு ஒன்று போட்டேன், அதில் ப்ளஸ் ஆனதுதாங்க என்னோடய வியூஸ், அதுலேருந்து சப்ஸ்கிரைப் வீடியோ ஹை ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறையா வந்துச்சு, அதை அப்லோட் பண்ணேன், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் வீடியோ அப்படி இப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து 1.5 மில்லியன் ஃபேமிலி, 4K ஃபேமிலி ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்பில் இருந்தால் முடிஞ்சளவு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், ஏன்னா ஷார்ட்ஸில் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சு ஆகும். நீங்கள் வாட்ச் வச்சுனா லைவ் வீடியோ போட்டால் அது எப்படின்னா வச்சிங்களே, அது நீங்கள் வர வர உங்களுக்கு புரிஞ்சிருங்க, சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னினா, ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, ஹேட்டர்ஸுங்கிறது வந்து முக்கியமான ஒரு தெய்வங்க, காடுங்க, சரிங்களா? நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸை கவனிக்கிறது தான் ஹேட்டர்ஸை தான் நான் ரொம்ப கவனிப்பேன், ஏன்னா அவங்க தான் நம்மளை பற்றி சப்ஸ்கிரைபர் கூட ஏதோ ஒரு தடவை பேசுவாங்க விட்டுருவாங்க, ஆனால் ஹேட்டர்ஸ் அப்படி இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றி தான் பேசுவாங்க. ஸ்கூல் போகலான்ட்டே நான் ஒரு பைத்தியத்தை பார்த்தேன், அப்படி கத்துறேன் ஹேட்டர்ஸ் வந்து ரொம்பவே லவ் ஹேட்டர்ஸ், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸுங்கிறது நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, நிறைய பேர் ஹேட்டுங்கிறது வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ அதெல்லாம் கண்டியே கூடாது, நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்களா, நீங்கள் உங்களோட ஒர்க்கில் மட்டும் கரெக்டாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் முன்னேறலாம். அந்த ஹேட்டர்ஸ்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அவன் சாணியாக முடிச்சவங்க அவங்கெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா வேலை? ஒன்றும் இல்லை,
அவங்களுக்கு ஒரு வேலை இருக்காது. எவனாச்சும் இந்த மாதிரி லைவ் பண்ணாலும் கஷ்டப்பட்டுக்கிருக்கானோ அவன்லாம் வந்து திட்டு வந்துருக்காங்க அவங்களுக்கு வேலை. வேற வேலை இருந்தாலே வெயில் வெட்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுன்னா என்னோட சப்போர்ட்டர்ஸ், ஸோ என்னோட லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீ எல்லாருமே வேற லெவலுங்க. ஏன்னா இந்த ஒரு நிலைமை வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ரொம்பவே வேற லெவல் பண்ணிட்டீங்க. ஸோ சீரியஸ்லி நீங்கள் சூப்பர், ஸோ ஸோ குட், நைஸ். ஸோ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ டு ஆல். வேற லெவலுங்க நீங்க. ஸோ நீங்கள் 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 தாங்க அந்த மாதிரி சூப்பராக. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. ஸோ ஓகேங்க, இதோட என்னோட யூடியூப் சேனல் இதோட எண்ட் ஆகுது. ஸோ யூடியூப் வீடியோஸும் இதோட எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ் வராது. நான் எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்க, அதெல்லாம் விட்டுலாம். இது வரைக்கும் என்னோட ஃபேஸை பார்த்துட்டீங்களா? இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு மூஞ்சை பார்த்தா கண்டிப்பாக வந்து பேசுங்க, ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சேனலில் வீடியோ போடுறதா இல்லைன்னு ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ பாய் கைஸ், பாய், சி யூ, டாடா, சி யூ கைஸ். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இதை விட என்னோட ஃபேஸ் நல்லா பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருங்க. அந்த சேனல் போனீங்கன்னா அதில் ஒரு இருக்க எல்லா வீடியோஸ்லையும் என்னோட மூஞ்சி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் அதை பர்சனலாக வச்சுருந்தேன், இன்றைக்கி லீக் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், அந்த சேனல் வாங்க கண்டிப்பாக, அதுலேயும் என்னோட மூஞ்சி இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய், சி யூ, டாடா, பாய், சி கைஸ்.